ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன், உண்மையில நடந்த எடுத்துக்காட்டு. நானும் என் பையனும், என் பையன் போன வருஷம் பிளஸ் டூ படிச்சான். அடிக்கடி எங்களுக்கு உள்ள கேள்வி கேட்போம், நான் சில கேள்வி கேட்பேன், அவன் பதில் சொல்லுவான், அவன் கேள்வி கேட்பான், நான் பதில் சொல்லுவேன். என் பையன் சொன்னான், டாடி நான் வந்து நான் துப்பாக்கி வாங்கிட்டு போறேன் சமீபத்தில் துப்பாக்கி. அந்த துப்பாக்கி வாங்கிட்டு போறோடனே பையன் பார்த்துட்டான், டேடி நல்லா இருக்கு இந்த துப்பாக்கி, எங்க வாங்கினீங்க? அது நான் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆள்கிட்ட இருந்து வாங்கினேன், பழைய ராணுவ தளபதி ஒரு ஆள் இருந்தாரு, அவர்கிட்ட இருந்து தான் வாங்கினேன். சரி, இந்த துப்பாக்கி என்ன துப்பாக்கின்னு கேட்டான். அவன் சொன்னா, இதுதான் ஜெர்மனி நாட்டில் தயார் பண்ண துப்பாக்கி, இதுக்கு பேர் மவுசர். அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கு டேடி. அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன், சொல்றீங்களான்னு கேட்டான். சரி கேளு கேளு அப்படின்னு இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய், ஒரு மரத்துல 100 பறவைகள் இருக்கு, இந்த 100 பறவைகள்ல ஒரு பறவையை மட்டும் நான் சூட ஆசைப்படுகிறேன். இப்போது எத்தனை பறவைகள் அந்த மரத்தில் மீதி இருக்கும் சொல்லுங்க அப்படின்னா. நான் சொன்னேன், மீதி ஒண்ணுமே இருக்காது, எல்லாமே ஓடி போயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னா, நீங்க சொன்னது தவறு மை டியர் டாடி, யூ ஆர் ராங், நீங்க சொன்னது தவறு. எப்படிப்பா தவறுன்னு சொல்ற? அவன் சொன்னா, நான் உங்கள்ட்ட என்ன கேட்டேன், இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போய் ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய 100 பறவைகளில் ஒரு பறவையை சுட ஆசைப்படுகிறேன்னு சொன்னேன். சரி, உங்கள்ட்ட நான் துப்பாக்கி வாங்கினேனா? இல்ல, துப்பாக்கியில குண்டு போட்டனா? இல்ல, துப்பாக்கியில சுட்டனா? ஒண்ணுமே செய்யலையே, சுடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால என்ன ஆகும், சுட்டன் அர்த்தமா எல்லா 100 பறவையும் அங்கதாப்பா இருக்கும் அப்படின்னா. நீங்க வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆபிசர் ஆகணும், இல்ல திரு தேவராஜன் மாதிரி டைரக்டர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆகணும், திரு பொன்குமார மாதிரி சிஇஓ ஆகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? ஆசைப்பட்டா கிடைச்சிருமா? மாணவர்களே, இன்னையிலிருந்து நீங்கள் செயலில் இறங்க வேண்டும்.